அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம் 2009, இங்கிலீஷில் த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 சொல்கிறாங்க. இதோடைய ஆக்ட் நம்பர் 35 ஆஃப் 2009. அண்ட் இந்த ஆக்டில் வந்து இதை ஒட்டி நிறைய சட்டங்கள் பற்றி பேசியிருக்காங்க. டிசபிலிட்டி ஆக்ட் பற்றி பேசியிருக்காங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் பற்றி பேசியிருக்காங்க, 1955 பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நம்ம சட்டத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சட்டத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 சாப்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. 39 செக்ஷன்ஸால் உடைய ஒரு சட்டம் இந்த சட்டம். ஷெட்யூலில் வந்து டீச்சர் எத்தனை பேருக்கு இருக்கணும், ஸ்டூடெண்ட்க்கு வந்து ரேஷியோக்கு எவ்வளோ டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணணும், ஸ்கூல்லனா என்ன இருக்கணும், பார்க் இருக்கணுமா, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம படிக்கும் போது இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ கம்மிங் டு த மெயின் பாயிண்ட், இந்த ஆக்ட் எதுக்காக இருக்குது? இலவசமாகவும் மற்றும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த கம்பல்சரி எஜுகேஷன் ஒரு விஷயம் வந்து வரணுங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய குழந்தைகளுங்கிறது எல்லா குழந்தைங்களுமே தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த சைல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம செக்ஷன் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், என்ன வயதில் இருக்கிறாங்க, 6-14 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க போக வேறு யாரெல்லாம் வந்து உள் அடங்கியிருக்காங்க இந்த சட்டத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, ஆர்டிகல் 29 and 30 பிரகாரம், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் சொல்லக்கூடிய பிரகாரமும் சரி, அதே மாதிரி ஆர்டிகல் 30 ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அடிப்படையிலும் சரி தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முழு இந்தியாவுக்குமே இது வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் பல ஸ்டேட்களில் நிறைய குழந்தைங்க இதில் பயனடைகிறாங்க. நம்ம முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த ஆர்டிஇ ஆக்ட்னு சொல்லக்கூடிய இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா, கிளாஸ் அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்குமே வந்து ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. அந்த இந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறைய குழந்தைகள் படிச்சுட்ருக்காங்க. 25% ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே இருக்குது. அதன் அடிப்படையில் நிறைய குழந்தைகள் படிச்சுட்ருக்காங்க. இப்போது இதுக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது இந்த சட்டத்தின் அடிப்படையில் படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வந்து ஃபோட்டோ தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும். நான் ஆல்ரெடி பர்த் சர்டிஃபிகேட்டை நான் பற்றி பேசியிருக்கேன். அதேமாதிரி ஆதாரோ ரேஷன் கார்டு அட்டையோ இல்லை வந்து பேரண்ட்டோட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இன்கம் சர்டிஃபிகேட்டு. ஏன் அப்படின்னா 2 லட்சத்துக்கும் கீழே இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அவங்க பேரண்ட்ஸோட அது வந்து யாரோ என்ஜிஓ மூலியமாகவோ இல்லை நீங்கள் வாலண்டியர்ஸ் மூலியமாக இல்லை வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கும்போது அது பர்டிகுலர் டேட்லாம் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் செஞ்சுக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதுவுமே நீங்கள் வந்து காமிச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அக்கார்டிங் டு த செக்ஷன் 12 கிளாஸில் வந்து நீங்கள் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா 2021 5th July அப்போது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மாடல் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அண்ட் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா 2 இதில் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2 அதாவது 7 to G வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இல்லை முக்கியமான ஒரு சில டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, யூனியன் டெரிட்டரிஸ் இவங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் சொல்லணும்ல, ஓன் பண்ணியிருக்கலாம், கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம். அப்போது 7 வந்துடுறாங்க. அதே பார்த்திங்கன்னா சி குழந்தைங்கன்னா யாருன்னா 6-14 வயசுக்குள்ளே ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருக்கும் பட்சத்தில் குழந்தைங்களாக கன்சிடர் பண்ணப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைல்டு பிலாங்கிங் டு டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஊனமுற்ற குழந்தைங்கள், நான் ஆல்ரெடி டிசபிலிட்டினா யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆக்டில், அவங்க அப்புறம் எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து ரொம்ப பின்தட்டப்பட்ட நபர்கள் எதுனா சோஷியலாகவோ கல்ச்சுரலாகவோ எஜுகேஷனலோ இல்லை வந்து ஜியாகிரபிக்கலாவோ இல்லை லிங்குவிஸ்டிக்காவோ பேஸ் பண்ணி அவங்க லைக் வீக்கர் செக்ஷனாக கன்சிடர் பண்ண பட்சத்தில், நோட்டிஃபிகேஷன் தகுந்த பட்சத்தில், ஜென்டராகவும் இருக்கலாம், சரிங்களா. இவங்க எல்லாருமே வந்து 2 கிளாஸ் G வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் வந்துடுவாங்க. குழந்தைங்களாம் வந்துடுவாங்க. இவங்களுக்கு அந்த ஒரு ப்ரியாரிட்டி ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. ஸோ சரிங்களா, அதை நான் லேட்டர் பாயிண்ட்டில் சொல்கிறேன். அதே மாதிரி 2E பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் நான் சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது மினிமம் லிமிட்னு உங்கள் விஷயம் சொல்லுவாங்க. நார்மலாக 2 lakhs தான் லைக் ஆனுவல் இன்கம். இவங்க வந்து ஏதாவது மென்ஷன் பண்ணாங்கன்னா அதையுமே கன்சிடர் பண்ணப்படும், சரிங்களா, அது மாறும் அது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டெஃபினேஷனில் வந்து சைல்டு வித் டிசபிலிட்டினா யார் அப்படின்னா, நம்ம டிசபிலிட்டி ஆக்ட் 1995 பார்க்கணும், அதே மாதிரி 1999 வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அடுத்து வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வந்து எயிட் ஸ்டாண்ட் வரைக்கும் இருக்கிறது வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லிட்டு அக்கார்டிங் டு செக்ஷன் 2 கிளாஸ் எஃப்ல வந்து சொல்லியிருக்காங்க. கார்டியன்னா யாருன்னா அதாவது செக்ஷன் 2 கிளாஸ் ஜியில் கார்டியன் என்பவர் ஒரு வந்து குழந்தைகளுக்கோட பெற்ற தாய் தந்தையாக இருக்கலாம், அது செக்ஷுவலாக இருந்து இந்த குழந்தைங்களை பெற்றெடுத்தாங்கன்னா நேச்சுரல் பேரண்ட். இப்போ அதே வந்து இல்லாத பட்சத்தில் இப்போ ஒரு கேர் அண்ட் கஸ்டடி பட்சத்தில் இருக்கிறாங்க, அந்த யார் வராங்க பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம் கார்டியனை, அவங்களுமே இந்த இடத்துல வந்து என்ன கார்டியன்னு எல்லாம் வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு ஸ்டாட்யூட் அடிப்படையில் இவங்க அந்த குழந்தைக்கு இவங்க தான் கார்டியன்னு சொல்லும் பட்சத்தில் அவங்களும் கார்டியனாகவே கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2K கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 2K என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரண்ட் என்பவர் யார் அப்படின்னா நேச்சுரலாகவோ இல்லை வந்து ஸ்டெப் ஃபாதரோ ஸ்டெப் மதராகவோ இல்லை அடாப்ட் தத்தெடுத்த குழந்தைங்களுமே அவங்களுக்கு எல்லாருமே இவங்க பேரண்ட்னு ஒரு இதில் வந்து உள்ளே வந்துடுறாங்க, சரிங்களா. அடுத்து வந்து 2N தெரிஞ்சுக்கணும், ஸ்கூலுனா என்ன? அக்கார்டிங் டு செக்ஷன் 2 கிளாஸ் என் இந்த பர்டிகுலர் சட்டத்தில் ஸ்கூல்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டோ லோக்கல் அத்தாரிட்டிஸோ ஓன் பண்ணியிருக்கணும், இல்லை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும், சரிங்களா. மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்ஸுமே இருக்கும், ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க தாக்கில். அது மாதிரி எய்டட் ஸ்கூலாகவும் இருக்கலாம், ஹோலாவோ இல்லை வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து லோக்கலோ அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டும் பண்ணியிருந்துருக்கணும். அடுத்தது ஸ்பெசிஃபைடு கேட்டகரியில் அவங்க உள்ளே வந்திருக்கலாம். டி வந்து அன்எய்டடாக இருக்கலாம், இல்லை வந்து கிராண்டே கொடுக்காத பட்சத்துலேயுமே அந்த ஸ்கூலில் இருக்குதுன்னா அப்படின்னா அவங்களுமே வந்து ஸ்கூலாகவே கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவோம், அந்த குழந்தைங்களை எப்படி வந்து அட்மிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஓவர் அனதர். இப்போ வந்து எய்ட்ஸ் குழந்தைங்களாக இருக்கிறாங்க, ஹெச்ஐவி பாசிட்டிவ் குழந்தைங்களாக இருக்கிறாங்க, இல்லை டிசேபிள் குழந்தைங்களாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் ஒரு குழந்தைக்கும் குழந்தைக்கும் வீக்க செக்ஷன்ஸ்லேயே வந்து என்ன மாதிரியான வராங்களோ அதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஸ்பெசிஃபைடு கேட்டகரின்னு சொல்லக்கூடிய இந்த பி அதாவது கிளாஸ் பியில் வந்து என்ன மாதிரியான ஸ்கூல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த ஸ்கூல்லையுமே உங்கள் குழந்தைங்களை சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இப்போ கேந்திரிய வித்யாலயா இருக்கலாம், இல்லை நவோதயா வித்யாலயா இருக்கலாம், இல்லை சைனிக் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு எந்த ஒரு ஸ்கூலாக வேணாலும் இருக்கலாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் வேணால் சேர்க்கலாம். அதை பற்றி சப்போஸ் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் இவங்களும் ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு டிஸ்டன்ட் கேரக்டர் ஸ்கூலையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்கூலையும் உங்கள் குழந்தைங்க தாராளமாக சேர்ந்து ஃப்ரீயாக படித்து முடிக்கலாம், சரிங்களா. எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்து முடிச்சிடலாம். இப்போ க்யூவில் என்ன சொல்லியிருக்காங்க, கிளாஸ் க்யூலன்னா ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். இப்போ ஏதோ ஒரு முரண்பாடோட ஏதோ ஒரு ஸ்கூலோ யாரோ நடந்துக்கிட்டாங்கன்னா இவங்க யார் முன்னாடி வந்து இந்த கேஸ் எல்லாம் யாரெல்லாம் நடத்துவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் கமிஷன்ஸ் உள்ளே வந்துடுவாங்க, சரிங்களா. அந்த ஆக்ட் தான் இப்போ இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பற்றி சாப்டர் 2 இன்டெப்த்தாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் செக்ஷன் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக 6-14 வயசுக்குள்ளே அந்த குழந்தை கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போது இந்த குழந்தைங்க வந்து டிசேபிள்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து கிளாஸ் 3 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்புள் டிசேபிளாக இருந்திருக்கலாம், இல்லைனா சிவியர் டிசபிலிட்டியான ஒரு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ ஆர்டிசமோ இல்லை வந்து செரிபிரல் பால்சியோ இல்லை வந்து மென்டல் ரிட்டார்டேஷனோ இல்லை வந்து மல்டிப்புள் டிசபிலிட்டி ஆக்ட் பிரகாரத்தில் அவங்க எடுத்து உள்ளே வரும். அப்போ இருக்கும் பட்சத்தில் அவங்க ஹோம் வீட்லேயே வந்து படிக்கிறதுக்கான விஷயத்தையுமே அவங்க செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி செக்ஷன் 3 ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. இதே வந்து செக்ஷன் 3 கிளாஸ் 2 எந்த மாதிரியான ஃபீஸும் வாங்கவே கூடாது அப்படின்னு சொன்ன, நோ சைல்ட் ஷால் பி லைபிள் டு பே எனி கைண்ட் ஆஃப் ஃபீ ஆர் சார்ஜஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க அந்த பர்டிகுலர் செக்ஷன் இதை உறுதி செய்து. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன் 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது இது யாருக்காக அப்படின்னா குழந்தைங்க வந்து அட்மிட் பண்ணலை அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளே, இப்போது 1 கிளாஸ் குழந்தைக்கு என்ன வயது இருக்கும் இல்லைங்களா, அது எக்ஸீட் ஆகிடுச்சு, 6 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, அப்போ அந்த குழந்தைக்கு 6 வயசு மேலே இருக்குது அப்படின்னா எந்த வயசு அந்த குழந்தை இருக்கோ அந்த என்ன ஸ்டாண்டர்டில் படிக்கணுமோ அதே ஸ்டாண்டர்டில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கலாம். அதனால் சில பேர்லாம் சொல்லுவாங்க, இல்லை இல்லை நீங்கள் வந்து குழந்தைய வந்து அந்த 3வது வயசுலேயே வந்து ஏன் சேர்க்காமல் போயிட்டீங்க, அவங்க அட்மிஷன்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இதுக்குன்னே இருக்குது தனியாக, சரிங்களா. இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் அந்த குழந்தைங்களுக்கு தருவாங்க, அந்த டைம் லிமிட் வித்தின் டைம் லிமிட்குள்ளே அவங்க செஞ்சுடுவாங்க. அண்ட் அகெயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 14 ஆஃப்டர் 14 இயர்ஸ் ஆனாலுமே அது எக்ஸீட் ஆனாலுமே அந்த குழந்தைங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன்லேயே கண்டிப்பாக படித்து முடிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உறுதி செய்யக்கூடிய செக்ஷன் வந்து 4.
செக்ஷன் அஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ஸ்கூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அம்மா வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாறி வந்து ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிலாம் செய்ய முடியுமாம்மா? ஏன்னா ஆல்ரெடி இலவசமாக படிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமாம்னா கண்டிப்பாக சாத்தியம். இந்த செக்ஷன் அஞ்சு அதை பற்றி சொல்லுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட் டீச்சரோ அங்கே இன்சார்ஜ் ஆஃப் ஸ்கூல் யாரோ இருக்காங்கன்னு சொல்லி இமீடியட்டாக அவங்க கண்டிப்பாக இஷ்யூ சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுக்கணும். அது வந்து ஸ்டேட்டுக்குள்ளேயும் இருக்கலாம், ஸ்டேட்டை தாண்டி போகக்கூடிய பட்சத்துலேயுமே அது அடங்கும். இல்லை ஏதோ டிலே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும், சர்வீஸ் ரூல்ஸ் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 5 அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஸ்கூல் மாறணும், ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாறணுன்றதுனால் தாராளமாக நீங்கள் மாறிக்கலாம். அதை பற்றி நீங்கள் இலவசமாக படிக்கிறதுனாலையும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, தாராளமாக டிசி வாங்கிக்கலாம். அதை பற்றி இப்போ நீங்கள் டிசி வாங்கினா அடுத்த ஸ்கூலில் கண்டிப்பாக அவங்க சேர்த்துக்குங்கிறத பற்றியும் இந்த செக்ஷன் 5 சொல்லுது. செக்ஷன் 6 என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டியூட்டி ஆஃப் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் ஸ்கூல்ஸ் வந்து எப்படிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது பார்த்திங்கன்னா, கடமைகளை வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா, எப்படி வந்து அமௌண்ட் எப்படிமா அவங்களுக்கு வந்து அந்த காசெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். செக்ஷன் 7 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபினான்ஷியலாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் ஷேர் பண்ணிக்கலாம்னா, கன்கரண்ட் ஃபண்ட்ஸில் வந்துடும். இப்போ கான்ஸ்டியூஷன் படித்த குழந்தைங்களுக்குலாம் தெரியும், இந்த ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்லாம் படிச்சிருப்பாங்க. இந்த தேர்ட் லெவல் கூட தான் கன்கரண்ட்டாக. ஸோ அந்த ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் டு டைம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னமோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து ஃபினான்ஷியல் கமிஷன் ஒரு விஷயம் கான்செப்ட் இருக்குது, ஆர்டிக்கல் 280 அதை வந்து உறுதி செய்து. ஸோ இதன் அடிப்படையிலுமே வந்து அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவராலுக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், எப்படி என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இருக்கணும், டெவலப்மெண்ட் ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத பற்றியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்டு, இன்னோவேஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுதுனா அதுவுமே செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி செக்ஷன் 7 சொல்லியிருக்காங்க. இது செக்ஷன் 8 என்ன அப்படின்னா, டியூட்டிஸ் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் தேவையான என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, ஃப்ரீயாக கொடுக்கணும். கல்வி வந்து ஃப்ரீ, அட்மிஷன், அட்டண்டன்ஸ், அவைலபிலிட்டி, எனி கிரவுண்ட்ஸ், ட்ரெயினிங், மானிட்டர், நார்ம்ஸ், டைம்லி டீச்சர், தேவையான ஃபெசிலிட்டிஸ் பற்றிலாம் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது வந்து யாரோட கடமைனா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டோட கடமை. அடுத்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் அத்தாரிட்டியோட கடமை பற்றி செக்ஷன் 9 சொல்லியிருப்பாங்க, அதே தான் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 10 என்ன சொல்லிப்பாங்கன்னா, பேரண்ட்டோட டியூட்டி என்ன, டியூட்டி குழந்தைங்களை பேரண்ட்டாகவும் இருக்கலாம், கார்டியனுக்கான முக்கியமான கடமை என்ன அப்படின்னா, உங்களுடைய குழந்தைங்க வந்து அவங்க சொன்னக்கூடிய நார்ம்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னா, உங்களால் வந்து படிக்க வைக்க முடியல, இல்லை வந்து இந்த ஒரு சலுகையில் வந்து உங்களால் படிக்க வைக்கிறதுக்கான உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, வாலண்டியர்ஸு, என்ஜிஓஸு யாரும் வந்து கேட்குறாங்கன்னா, தாராளமாக தயவுசெய்து சேர்த்து விடுங்க. வெப்சைட் லிங்க்குமே வந்து தரேன், அதையுமே நான் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் இது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, 25% ரிசர்வேஷனுங்கிறது சும்மா கிடையாது. ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாகவே பார்க்கலாம். ஸோ வந்து செக்ஷன் 11 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரீ ஸ்கூல், அதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பால்வாடின்னு சொல்லக்கூடிய ப்ரீ ஸ்கூல்ஸ் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு, 3-6 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஏர்லி சைல்டுஹுட் கேர்னு எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இந்த சத்துணவு, சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு திண்டுக்கல் எனக்கு கிடைச்சிது. அதை போய் நான் போய் பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக முழுக்க அங்கே இருந்து பார்த்துட்டு நான் வந்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்டர் 4 வந்து செக்ஷன் 12, அது ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்ன அப்படின்னா, மினிமம் 25% அவங்க வந்து கண்டிப்பாக அதை ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அவங்க ஒதுக்கே ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் 1 சொல்லக்கூடிய கிளாஸ் 3 பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கிளாஸ் 1 அதுதான். ஸோ அட்லீஸ்ட் 25% அது இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்டெப்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்கூல் ரிலேட்டடாக எக்ஸ்டென்ட் டு த ஸ்கூல்ஸ் ரெஸ்பான்சிபிலி ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், ஸ்கூல் என்ன மாதிரியான கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதை கான்ட்ரவென்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கப்படும் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதை கான்ட்ரவென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஷன் 13 உள்ளே வந்துடும். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து என்ன ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை விட 10 உங்களுக்கு அதிகமாக வந்து கேபிடேஷன் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பனிஷ்மெண்ட்டாக. இப்போ ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் ஏதோ ஒரு கான்ட்ரவென்ட் பண்ணிக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இருந்தால் 25,000 அவங்களுக்கு ஃபைனு, இதே அடுத்த முறை செஞ்சாங்கன்னா 50,000 ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் ஃபார் அட்மிஷன், இப்போ குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கான ப்ரூஃப் வேணும்ல, அந்த குழந்தைக்கு சேர்க்கறதுக்கு அந்த வயதில் இருக்குன்னா, அப்போ ஒன்று பர்த் சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இது இல்லாத பட்சத்தில், ப்ரூஃப் இல்லாத பட்சத்துலேயும் குழந்தைங்களை சேர்த்துக்கலாங்கிறத பற்றியுமே கிளாஸ் 2 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்குனால ப்ரூஃப் இல்லாததுனால அந்த குழந்தையை வந்து அட்மிஷன் வந்து டிலே பண்ணக்கூடாது, டினை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செக்ஷன் 14 ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த சட்டம் சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் 15 நோ டினைல் ஆஃப் அட்மிஷன், எந்த ஒரு டினைல் நடக்கக்கூடாது. ஸோ அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க, உறுதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 16 வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹோல்டிங் பேக் அண்ட் எக்ஸ்பல்ஷன்ஸில் வந்து இந்த குழந்தை தன்னுடைய
எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிகிற வரைக்கும் கம்ப்ளீஷன் முடிகிற வரைக்குமே அந்த குழந்தைய வந்து ஏதோ ஒரு கிளாஸில் ஃபெயில் பண்ணுறதோ எக்ஸ்பெல் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி இந்த செக்ஷன் உறுதி செய்து செக்ஷன் 17 ஏதோ அந்த குழந்தைக்கு வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் அண்ட் மென்டல் ஹராஸ்மெண்ட் டு சைல்ட் ஏதோ ஒரு விஷயம் கான்ட்ராமெண்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக எங்களை மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் சர்வீஸ் ரூல் பேஸ் பண்ணி அவங்களை கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு துன்புறுத்தலோ தடை செய்யப்பட்ட ஏதோ விஷயங்கள் செய்யும் பட்சத்தில் இவங்க அந்த அடிப்படையில் கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் பர்சன் மேலே கான்ட்ரிமெண்ட் செய்யக்கூடிய பர்சன் மேலே கண்டிப்பாக டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லிட்டு உறுதி செய்யக்கூடிய செக்ஷன் 17. செக்ஷன் 18 வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்கூலும் வந்து என்ன பண்ணணும்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். நோ ஸ்கூல் டு பி எஸ்டாப்ளிஷ் வித்தவுட் அப்டெய்னிங் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெக்கக்னைசேஷன் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கணும். ப்ரிஸ்கிரைப் பண்ண கண்டிஷன்ஸ் அண்ட் மேனர்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி எடுக்காத பட்சத்தில் செக்ஷன் 18 உள்ளே வரும். ஸோ இப்போ வந்து ரிட்டனில் அவங்க எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஹியர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எதுவுமே பண்ணாத பட்சத்தில் அந்த ஸ்கூல் வந்து நடக்கக்கூடாது, ஐ மீன் ரன்னிங்கில் இருக்கக்கூடாது. அப்படி அதை மீறி நடத்துகிறாங்க அப்படின்னா 100,000 ரூபாய் ஃபைனு. இதை கண்டினியூ பண்ணும் பட்சத்தில் வந்து ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் ஃபைன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ செக்ஷன் 19 என்ன சொல்லுது அப்படின்னா நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை கண்டிப்பாக அந்த ஸ்கூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் அதே மாதிரி ஃபைன் அமௌண்ட்டு கண்டிப்பாக தரப்படும். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது. அப்போது ஆகும் பட்சத்தில் 100,000 ரூபாய் ஃபைனு கண்டினியூ பண்ணும்போது 10,000 ரூபாய் ஒரு நாளைக்குன்னு சொல்லி கனெக்ட் பண்ணி வாங்குறதுக்காகவும் அந்த செக்ஷன் உறுதி செய்து. செக்ஷன் 21 ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இல்லை 3/4 ஆஃப் த யார் அந்த கமிட்டியில் இருப்பாங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுது இந்த செக்ஷன். அதே மாதிரி 50% பார்த்தீங்கன்னா உமன் மெம்பர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கோ ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பர்ஃபார்மோ அட்வைசரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கணுங்கிறத பற்றி ரொம்ப உறுதி செய்யக்கூடிய செக்ஷன் 21. ஸோ எத்தனை ஸ்கூல்களில் வந்து இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் 3/4 ஆஃப் த பேரண்ட் அண்ட் கார்டியன்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரியல. இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 23 வந்து குவாலிஃபிகேஷன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் டீச்சர்லாம் 5 இயர்ஸ்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அது ரொம்ப இன்டெப்த்தாக போக தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டியூட்டிஸ் ஆஃப் டீச்சர் அண்ட் ரெட்ரெஸல் ஆஃப் கிரிவன்சஸ். டீச்சருக்கு என்ன மாதிரியான கடமைகள் இருக்குங்கிறத பற்றி செக்ஷன் 24 சொல்லுது. அவங்க பஞ்சலாக வரணும், கண்டிப்பாக வந்து ரெகுலராக அவங்க வரணும், கரிக்குலம் வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது வந்து உறுதி செய்யுது இந்த செக்ஷன். ஏனோ தானோ முடிச்சுட்டு போகக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களையும் அவங்க கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் கார்டியன்ஸ்க்கும் ரெகுலர் மீட்டிங் டீச்சர்ஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணு சொல்லிது. அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு மற்ற கடமைகள் எல்லாத்தையுமே அவங்க கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு இவங்க வந்து டிஃபால்ட்டோ ஏதோ செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் இவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் சர்வீஸ் ரூல் பிரகாரம் இந்த பர்டிகுலர் டீச்சர் மேலே யார் வந்து இருக்கிறாங்களோ அவங்க மேலே தண்டனை கொடுக்கப்படுங்கிறது பற்றி செக்ஷன் 24 சொல்லுது. இப்போ 25 சொன்னால் பியூப்பிள் டீச்சர் ரேஷியோன்னு சொல்லக்கூடியதில் வித்தின் 3 இயர்ஸ் ஃப்ரம் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு அதாவது ரேஷியோ வந்து ஷெடியூலில் சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி செக்ஷன் 27 அது வந்து சொல்லியிருக்குது, அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இப்போ வேகன்சி எப்படி ஃபில் பண்ணணும்னா 10% ஆஃப் த டோட்டல் சான்ஷன் பண்ண ஸ்ட்ரென்த்தோட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட எக்ஸிட் ஆப்ல சொல்லி சொல்லக்கூடிய செக்ஷன் வந்து 26. இப்போ 27 என்ன சொல்லணும்னா இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வேலைகளுக்கெலாம் வந்து அனுப்பக்கூடாது எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லியதுன்னா பாப்புலேஷன் சென்சஸ்க்கு அவங்க போகலாம் சரிங்களா, டிசாஸ்டர் ரிலீஃப் டியூட்டிஸ்க்கு அவங்க போகலாம், எலெக்ஷன் அதாவது லோக்கல் அத்தாரிட்டியோ ஸ்டேட்டாவோ இல்லை பார்லிமெண்ட்டுக்கோ இருக்கும் பட்சத்தில் அவங்க தாராளமாக போயிட்டு வரலாம். இது தவிர வேறு எந்த இதுக்கும் இவங்க வேலைக்கு வேறு எந்த இதுவும் நான் எஜுகேஷன் பர்பஸ்க்கு அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய செக்ஷன் வந்து 27. 28 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது டீச்சர் வந்து ப்ரைவேட் டியூஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் வச்சு எடுக்கிறத வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இந்த சட்டம் வந்து அது உறுதி செய்யுது 28 செக்ஷனில். 29 என்ன சொல்லியிருக்காங்க செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் அண்ட் இவால்வேஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வேல்யூஸ் அண்ட் கன்ஃபார்மிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி அகாடமிக் அத்தாரிட்டிஸ் இருக்கவங்க கூட அதை கரிக்குலம் ரெடி பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோடைய ஆல்ரவுண்டு டெவலப்மெண்ட்டை எடுத்துகிட்டு போகணும், குழந்தைங்களோட திறமைகளை வந்து கண்டுபிடிச்சி அறியணும், குழந்தைங்களோட என்ன அளவுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, என்ன மாதிரியான பொட்டன்ஷியலோட குழந்தை இருக்குன்னு அப்படிங்கிற பற்றியும் அந்த கரிக்குலம் இதை பற்றி எல்லாம் யோசித்து அந்த கரிக்குலம் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த குழந்தைங்களை மனதளவுலையும் சரி உடல் ரீதியாகவும் சரி அந்த குழந்தைங்களை வந்து திறமைகளை வந்து மேம்படுத்தும் வகையில் அந்த பர்டிகுலர் கரிக்குலம் அண்ட் இவால்வேஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடுக்கக்கூடிய லாங்குவேஜ் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் லாங்குவேஜ் மீடியம் இருக்கணும்னா தன் அந்த குழந்தையோட அதாவது மதர் டங்னு சொல்லக்கூடிய தாய்மொழியிலேயே தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் செக்ஷன் ரொம்ப உறுதியாக சொல்லுது.
அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக ஃப்ரீ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த குழந்தைங்க வந்து ரிலீஃபாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா பயமோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இந்த மாதிரி கோவமோ இல்லை வந்து இந்த குழந்தைக்கு வந்து தான் என்ன நினைக்கிறது குழந்தை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை வந்து அமைச்சு கொடுக்க மாதிரியான ஒரு கரிக்குலம் அண்ட் இவாலுவேஷன் ப்ரொசீஜர்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதுவும் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தையோட அப்பப்போ இவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாலேஜ் குழந்தை எந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக அறிஞ்சிக்கிற மாதிரியான கரிக்குலம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த பேஸ் பண்ணி தான் அந்த படிப்போட புத்தகத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி படிப்பு தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3 என்ன சொன்னால் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த இது என்ன உறுதி செய்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான போர்டு எக்ஸாம் அந்த 8th class வரைக்கும் வந்து எந்த மாதிரியான போர்டு எக்ஸாம் வைக்கக்கூடாதுங்கிறத பற்றி இந்த செக்ஷன் உறுதி செய்து. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கான்ட்ரவர்ஷியல் 4th class எல்லாம் வந்து போர்டு எக்ஸாம் வைக்க போறாங்களான ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷி போயிருந்தது. இந்த இதுவே ஆல்ரெடி ஸ்பெஷல் ஆக்ட் அக்கார்டிங் டு செக்ஷன் 30 என்ன சொல்றா, நோ சைல்டு ஷால் பி ரிக்வயர்ட் டு பாஸ் எனி போர்டு எக்ஸாமினேஷன் டில் கம்ப்ளீஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 8th class வரைக்குமே எதுவுமே இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அது ஏதோ ஒரு என்ன ஒரு குழப்பத்தில் எடுத்திருக்காங்க சொல்ல, இது வந்து இந்த சட்டம் உறுதி செய்து எந்த மாதிரியான போர்டு எக்ஸாமும் 8th class வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது இந்த ஸ்பெஷல் ஆக்ட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிக்கும் போது ஒரு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் பேஸ்ட் ஆன் த ப்ரிஸ்கிரைப்ட் மேனர் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் பற்றி சாப்டர் 6 வந்து செக்ஷன் 31 வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தைய வந்து மானிட்டர் பண்ணணும் ஆஃப் த சைல்டு ரைட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு அதை பற்றி இன்டெப்த்தாகவே பேசியிருப்பாங்க. அப்புறம் செக்ஷன் 32 வந்து ரெட்ரெஸல் ஆஃப் கிரிவன்சஸ் பற்றி பேசியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 33 and 34 பார்த்தீங்கன்னா அதாவது நேஷனல் அட்வைசரி கவுன்சில் அந்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் அட்வைசரி கவுன்சில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ரெண்டுத்துலேயுமே வந்து 15 மெம்பர்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் இருக்கணும், நாட் எக்ஸிடிங் 15 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸ்மே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் நேஷனல் அட்வைசரி கவுன்சில் வந்து செக்ஷன் 33 அண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்டேட் அட்வைசரி கவுன்சில் வந்து செக்ஷன் 34 மிஸ்டேக் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 35 என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் கமிட்டி மெம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லை லோக்கல் அத்தாரிட்டி வந்து கண்டிப்பாக இதுக்கான விஷயங்கள்லாம் கொடுக்கலாம், கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கலாம், அந்த ஸ்கூலில் பேஸ் பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அவங்க கண்டிப்பாக பண்ணலாம்னு பற்றி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 38 ஒன்றும் இல்லைங்க, இது வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே மொத்தமாக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வியூ ஆஃப் தான் அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா நாம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன மாதிரியான ஸ்கூல் இருக்கணும், என்ன மாதிரி ஸ்கூல் நடத்தணுங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. எத்தனை குழந்தைங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் இருந்து என்ன ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டீச்சர் அண்ட் சைல்டோட ரேஷியோ இருக்குங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ 1st class அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் குழந்தை படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து 60 குழந்தைக்கு 2 டீச்சர் இருக்கணும். இப்போ 61 to 90 குழந்தை படிக்குது அப்படின்னா 3 டீச்சராக கண்டிப்பாக இருக்கணும். இது 91 to 120 சைல்டு இருக்காங்க அப்படின்னா 4 டீச்சர் கண்டிப்பாக இருக்கணும். அதே வந்து 121 to 200 சைல்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக 5 டீச்சர் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அபவ் 150 சைல்டு இருக்காங்க, குழந்தை வந்து 150 ஸ்ட்ரென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து பற்றி அட்மிஷன் ஸ்ட்ரென்த்து பற்றி சொல்லிட்டு இருக்கேன், அட்மிட்டட் சில்ட்ரன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 5 + 1 ஹெட் டீச்சர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அதே மாதிரி அபவ் 200 சைல்டு இருக்காங்க அப்படின்னா பியூப்பிள் டீச்சர் ரேஷியோ அடிப்படையில் ஹெட் டீச்சரை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஷால் நாட் எக்ஸீட் 40 அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் இதான் ஷெட்யூலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 6th to 8th இப்போ நம்ம பார்த்துருந்து 1 to 5 பார்த்தோம். இப்போ வந்து 6th to 8th வரைக்கும் எப்படி டீச்சர் ரேஷியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 to 8th class வரைக்கும் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை ஒரு டீச்சர் ஒரு கிளாஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சயின்ஸ் மேக்ஸ் சோஷியல் ஸ்டடீஸ் லாங்குவேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு டீச்சர் அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், அதாவது அட்லீஸ்ட் 1 டீச்சர் ஃபார் எவ்ரி 35 சில்ட்ரன் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளாஸ் 2. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் 3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்மிஷன் ஆஃப் சில்ட்ரன் இஸ் அபவ் 100 மேலே 100 பேர் மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபுல் டைமில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் டீச்சர் இருக்கணும், பார்ட் டைம் இன்ஸ்ட்ரக்ஷர் கொடுக்குற மாதிரி ஆர்ட் எஜுகேஷன்லேயோ இல்லை ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன்லேயோ இல்லை ஒர்க் எஜுகேஷன்லேயோ கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த மாதிரி தான் வந்து 6th to 8th எப்படி வந்து ஒரு டீச்சரும் ஒரு சைல்டு இருக்கணும் பற்றி பேசியிருக்காங்க. 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா பில்டிங் என்ன மாதிரியான பில்டிங் வந்து அந்த கட்டிடம் வந்து ஸ்கூல் எப்படிலாம் இருக்கணும்னு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கிச்சன் இருக்கணும், மிட் டே மீல் போடணும், சத்துணவுலாம் போடுறாங்களா அதுக்கு மிட் டே மீலுக்கு கிச்சன் இருக்கணும், ஸ்கூலில் சமைக்கிற மாதிரி குழந்தைங்க விளையாடுற மாதிரி பிளே கிரவுண்ட் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பவுண்ட்ரி அண்ட் வால்ஸ் அண்ட் ஃபென்சிங் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கூலை சுற்றி இருக்கணும் பற்றி சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைகளுக்கு தனித்தனியான டாய்லெட்ஸ் இருக்கணும்,
அதே மாதிரி சுத்தமான தண்ணி குடித்தண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கம் ஸ்டோர் கம் ஹெட் டீச்சர் ரூம் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன் கிளாஸ் ரூம் ஃபார் எவ்ரி டீச்சர் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல் வெதர் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த பில்டிங் வந்து தங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். இல்லாத பட்சம் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம், புகார் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் இருக்கணும் அந்த குழந்தை வந்து ஒரு ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக 200 நாளாவது கண்டிப்பாக ஒர்க்கிங் டேஸ் இருக்கணும். இது ஆறாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் குழந்தை படிக்கிறேன் 220 நாளாவது கண்டிப்பாக ஒர்க்கிங் டேஸ் இருக்கணும்னு பற்றி உறுதி செய்து இந்த ஷெடியூல். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒன்றாம் கிளாஸ்ல அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கும் பட்சத்தில் அதாவது 800 இன்ஸ்ட்ரக்ஷனல் ஹார்ஸ் வந்து இப்போ அகடமிக் இயர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 1000 இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவர்ஸ் பர் அகடமிக் இயர் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்கிறத பற்றி ரொம்ப உறுதி செய்து இந்த ஷெடியூலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லைப்ரரி மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் பேஸ் பண்ணி ஸ்டோரி புக்ஸோ மேகசின்ஸோ நியூஸ் பேப்பர்ஸோ புக்ஸோ மாதிரியான விஷயங்கள் லைப்ரரியில் இருக்கணுங்கிறத பற்றி எவ்ரி ஸ்கூல் ஷுட் ஹேவ் திஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ளே மெட்டீரியல் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஷால் பி ப்ரொவைடட் டு ஈச் கிளாஸ் ஆஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கிறத பற்றி 7ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த முழுமையாக அந்த குழந்தைகளுக்கான இலவசம் மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டத்தில் இத்தனை விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக இலவசமாக இந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் தைரியமாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கண்டிப்பாக இலவசமாகவே படித்து முடிச்சுட்டு அந்த குழந்தை நல்லபடியாக வெளியே வரும். அதனால் தைரியமாக போய் சேர்த்து விடுங்க. இல்லை ஏதோ ஒரு கான்ட்ராவின் ஆகும்போது சட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை தரப்படும் அப்படிங்கிறது இந்த சட்டமே வந்து உறுதி செய்யுது.